ஸ்ரீமத் ராமாயணத்தின் 4 பத்தாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. முதல் பத்தாபிஷேகம் பாதுகிக்கு நடந்தது. இன்று 2வது பத்தாபிஷேகம் சுக்ரீவ பத்தாபிஷேகம். பின்னால பார்த்து வரோம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். கடைசியில ராமனுக்கு பட்டாபிஷேகம். இந்த வைப்பு முறை மிக அழகான வைப்பு முறை. ஆச்சாரியனுக்கு முதல் மரியாதை, அதன் பிறகு எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு மரியாதை, அதன் பிறகு எம்பெருமானுக்கு கௌரவம். எம்பெருமான் எதை விரும்புகிறான்? ஆச்சாரியனை, அடியவர்களை, இவைகளையெல்லாம் விரும்பி இவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் இறைவன் மகிழ்ச்சியாக இருப்பான். இது ராமாயணத்திலே நாம் தெரிந்து கொள்கின்ற மிக பெரிய பாடம். வாலி இப்பொழுது சுக்ரீவனை அழைத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறான். பக்கத்திலே அங்கதனம் நிற்கிறான். இங்கே எதிரே நிற்பவன் என்னை அழித்து விட்டவன் என்று நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள். இவன் சாதாரணமானவன் அல்ல. நான் அடிபட்டது ஒரு சாதாரண மனிதன் கையிலே அல்ல. இவன் யார் தெரியுமா? மறைகனும் முனிவர் யாரும் மலர்மிசை அயனும் மற்ற துறைகளின் முடிவும் சொல்லும் துணி பொருள். இது ஒன்று மாதிரி உபன்யாசம் பண்ணணும். வேதங்கள் எதை யாரை சொல்லுகின்றனவோ அவன் இவன். முனிவர்கள் யாரை குறித்து பயிற்சி செய்கிறார்களோ அவன் உள்ளத்திலே இருப்பவன் இவன். பிரம்மா சதாசர்வகாலமும் யாரை சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறானோ அந்த திருமால் இவன். உலகிலே இருக்கின்ற சமயத் துறைகள் என்னென்ன உண்டோ அத்தனை துறைகளும் தேடுகின்ற முடிவான பொருள் இவன். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த மொழியா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த மொழியில் சொல்லப்படுகின்ற துணிவான ஒரு பொருள் இதுதான். அவன்தான் இவன். அந்த சர்வேஸ்வரன், அந்த சுயப்பிரியான நாராயணன், அந்த எம்பெருமான், அந்த உயர்வர உயர்நலமுடையவன் இப்பொழுது துணிவில் தூக்கி கையிலே வில்லை ஏந்தியவனாய் அரைகடல் ராமனாகி கால்களிலே வீரக்கடலை அணிந்தவனாய் அறநெறி நிறுத்த வந்தது சாக்ஷாத் சர்வேஸ்வரன். தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ராமனாக வந்திருக்கிறான். வாலி சொன்னது, அப்பா சுக்ரீவா, இவன் இறை, எங்கும் நிறைந்திருப்பவன் அர்த்தம். இறைவென்ற வார்த்தைக்கு எங்கும் நிறைந்திருப்பவன். இப்படி நான் சொல்றேன்னா அனுபவப்பட்டவன் சொல்றேன்டா. ஒரு சங்கை இன்று என்னதி, கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். சாதாரணமானவர்கள் என்னை அழித்திருக்க முடியாது. இவன் சர்வேஸ்வரன் என்று நீ என்ன வேண்டும் எண்ணம் மிக்கோய். ராமனை பார்க்கிறான். தன் மகன் அங்கதனை அழைக்கிறான். ராமா, எனது மகன் அங்கதன் இருக்கிறானே, இவனை உன் கையிலே இருக்கின்ற உடைவாள் எவ்வளவையும் அப்படி நீ நினைத்துக்கொள். அரசன் எங்கு சென்றாலும் உடைவாளை எடுத்து செல்வான். உடைவாள் தானாக செல்லாது, அரசன் எடுத்து செல்வான். அதுபோல நீ இட்ட வழக்காய் இருப்பவன் இவன் என்று அங்கதனை ராமனிடம் ஒப்படைக்கிறான். அங்கே ஒரு பாடல் கம்பன் எழுதியிருக்கிறான். ராமன் பாதங்களிலே அங்கதன் விழுந்து வணங்குகிறான்.
தன்னடி தாழ்தலோடும் ராமன் பாதங்களிலே அங்கதன் வந்து வணங்கின உடனே எம்பெருமானுடைய கண்கள் அகல விரிகின்றனவாம். தாமரை தரங்கனானும், அது தாமரை கண் இப்பொழுது எவ்வளவு அதிகம் விரிய முடியுமோ அவ்வளவு விரிகிறது. அங்கதனை பார்க்கிறான். அவன் தகப்பனை கொன்றவன் நான் என்று தெரிந்தும் தகப்பனார் வார்த்தையை கேட்டு என்னை தெய்வம் என்று புரிந்து கொண்டு என் காலிலே விழுந்து கிடக்கிறானே. இப்படி ஒரு மகனா, தந்தையின் வார்த்தையை நான் கேட்டேன் என்று என்னை பெரியதாக பேசுகிறார்களே. இவனது தந்தை இறந்து விடுவதற்கு காரணம் நான். அப்படியிருந்தும் அவன் என்னை தெய்வம் என்று அறிமுகப்படுத்துகிறான். அடுத்த கணம் எந்த கேள்வியையும் கேட்காமல் என் காலிலே விழுந்து கிடக்கிறான். ராமன் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி. தன் கையில் இந்த உடைவாளை எடுத்து பொன் உடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி அப்பா அங்கதா இந்தா இந்த வாள் இனி உன் கையிலேயே இருக்கட்டும். உயிருள்ள வாள் நீ எனக்கு கிடைத்து விட்ட பொழுது இந்த வாள் எனக்கு எதற்கு, இதை நீ பொருத்தி. ஒரு அழகு என்னன்னா, தயரதன் கைகைக்கு கொடுத்த வார்த்தையை ராமன் காப்பாற்ற காட்டிற்கு சென்றான் என்பதை நேராக பார்க்கவில்லை. ஆனால் அங்கதனை உடைவாள் என்று அறிமுகப்படுத்திய வாளி எதிரிலேயே அவனுடைய வார்த்தை சத்தியமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கதன் கையிலே உறைவாளை கொடுத்தான். நீ இது பொருத்தி என்றான், இதை நீ வைத்துக் கொள் என்று அர்த்தம். பொருத்தி என்றான், அதற்கு வேறு விதமாக சில பொருள் கூறுகிறார்கள். இதை நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும், வாளியை நான் அடித்த செயல் இருக்கிறவை அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு உரையாசிரியர் எழுதினார். பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது கூட பொருந்தும் என்பது என்னுடைய எண்ணம். வாளி தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டியவன், அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். அந்த தண்டனையை கொடுத்ததிலே எனக்கு சிறிதளவு கூட மாற்றமில்லை, சரியாக செய்திருக்கிறேன். ஆனால் அந்த தண்டனையின் விளைவால் உன்னை போன்ற ஒரு நல்ல மகனுக்கு தந்தை இல்லாமல் செய்திருக்கிறேனே என்று எண்ணி பார்க்கிறேன். அங்கதா, உன்னை பொறுத்த வரையில் இது ஒரு இழப்பு தானே. இந்த இழப்பு இருக்கிறதே இன்எவிடபிள் சர்கம்ஸ்டான்சஸ், தவிர்க்க முடியாத நிலைமையால் ஏற்பட்டது. இந்த இழப்புக்காக பொறுத்துக்கொள். வாளியை அடித்ததற்காக பொறுத்துக்கொள் என்று அர்த்தமல்ல. அவன் அடிக்கப்பட வேண்டியவன், தண்டிக்கப்பட வேண்டியவன், எனவே அதில் எனக்கு இரண்டாவது எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனால் இவ்வளவு உத்தமமான ஒரு மகனுக்கு தந்தை இல்லாமல் செய்துவிட்டேனே என்று என் மனசாட்சி உறுத்துகிறது. எனவே தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் இதை செய்திருக்கிறேன் என்று ராமன் வருத்தப்பட்டான். ராமன் தெய்வமாக இருந்து தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு மனிதனாக இருந்து பார்க்கும் பொழுது மனித நேயத்தின் அடிப்படையில் அங்கதனுக்கு தகப்பன் இல்லாமல் செய்துவிட்டது எவ்வளவு பெரிய அவனுக்கு இழப்பு என்று வருந்துகிறான். இதுதான் ராமன். தன் செயலிலே சிறிதளவு கூட மாற்றம் கிடையாது, ஆனால் எண்ணத்திலே நெகிழ்வு இருக்கிறது. அந்த நெகிழ்வின் முழு உருவம் ராமன். உடனே தாரை வருகிறாள். தாரை எதிரே ராமனை பார்க்கிறாள். பைய வேண்டும் என்றுதான் வருகிறாள். அநியாயமாக இப்படி கொண்டிருக்கிறாயே என் கணவனை என்று ராமனை ஏக வேண்டும், பெய்ய வேண்டும் என்றுதான் வருகிறாள். ராமனை பார்த்த உடனே அவனை வாழ்த்துகிறாள். ராமாயணத்திலே பைய வந்தவர்களையும் வாழ்த்து பாட வைக்கும் ஆச்சரியமான திருமுக மண்டலம் ராமனுடையது. மூக்கை அறுத்த லக்ஷ்மணனையும் ராமனையும் நிந்தித்திருக்க வேண்டும் சொற்பனகை. ஆனால் தருணோ, ரூபசம்பன்னோ, சுகுமாரோ, மகாபலோ என்று வர்ணிக்கிறார். இங்கே கணவனை இருந்த பிறகு
ராமனை ஏச வேண்டும் என்றுதான் வருகிறார். ஆனால் ஸ்தோத்திரமாக மாறுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமனை தெய்வம் என்று புரிந்து கொண்ட பெண்கள் மூன்று பெண்கள். ஒரு கட்டுரை எழுதின, பெண்களுக்கு இறைவையை புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஆண்களை காட்டிலும் அதிகம்னு எழுதின. இப்படி விடுபிச்சுட்டா என்ன நேரம், எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, உண்மை அதுதான். இறை உணர்வு இந்த மூணு பேருக்கு. சுமித்திரை கோதரத்திலே ராமனை தெய்வம் என்று புரிந்து கொண்டாள். கிஷ்கிந்தையிலே தாரை ராமனை தெய்வம் என்று புரிந்து கொண்டாள். இலங்கையிலே மந்தோதரி தெய்வம் என்று புரிந்து கொள்ளப் போகிறாள். மிக பெரிய உபன்யாசகர்கள் எல்லாம் இந்த ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டே ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லிவிடுவார்கள். நாலே ஸ்லோகம்தான் ஸ்ரீமத் ராமாயணம் பூரா சொல்லிடலாம். சுமித்திரி சொன்ன வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அயோத்தியகாண்டம் பாலகாண்டம் என்று சொல்லிடலாம். இவள் தொம் அப்படிங்கிறா, நீ அப்படின்னா அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ட விசக்ஷணஸ்ட. எத்தனை சாப்பிடும் சம்ஸ்கிருத்தில் சா தூ போட்டா நிறைய வியாக்கியானம் பண்ணணும். நீ அப்படின்னவள் அப்பிரமேயன், அளவிட முடியாதவன். பிரமேயம்னு சொன்னால் சான்றுகளாலே அளவு காட்டுதல், எந்த சான்றை வைத்தும் அளவு காட்ட முடியாதவர் அப்பிரமேய. இங்கே ஒரு வேடிக்கையான சிந்தனை. சொன்னா அங்கே இந்திரன் பிரம்மா பரமேஸ்வரன் இவெல்லாம் வந்து நின்றாலாம், என்ன சொல்லப்படா பார்க்கலாமே. அப்பிரமேயன், அளவிட முடியாதவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆளை காணமா, யாரை காரணமா, தேவேந்திரன் இருக்கிற இடம் தெரியல, ஓடிக்கணும். ஏன்னா தேவேந்திரன் காவியங்களில் படுற பாடு அவனுக்கே விடைச்சோம். அடுத்தது துராதரஷ்டா, ஆசையே இல்லாதவன் அப்படின்னா பிரம்மாவை காணமா, பிரம்மாவுக்கு ஆசை இருந்தது. இல்லையா, ஆசையே இல்லாதவன் சொன்னா பிரம்மா இருக்கிற இடம் தெரியலையா. இப்போ இந்திரன் அல்ல, பிரம்மா அல்ல, ஜிதேந்திரியஷ்ட புலநடக்கம் உள்ளவன் அப்படின்னு சொன்னாராம். பரமேஸ்வரனையும் காணலாம். தார்மிக அப்படின்னா உத்தம தார்மிக அறத்தை காப்பாற்றுவது மட்டுமல்ல, நல்லறத்தை நல்லபடியாக காப்பாற்றுகின்றவன் என்று சொன்ன உடனே சக்கரவர்த்தி திருமகன் மட்டும்தான் நின்றான். தர்மத்தை காப்பாற்றுவது வேறு, அந்த தர்மத்தை காப்பாற்றுவதிலே உத்தமமான செயல்முறை வேறு. புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீபாஷ்யத்தில் புருஷோத்தமன் வார்த்தையை வச்சுட்டு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா வரலாம், பேர் சம்ஸ்கிருதத்திலேயே பேசிட்டு இருக்கான். நம்மலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. உத்தமமான புருஷன், புருஷன் ஜீவனுக்கே பேர் உண்டு. சங்கீ கேள்வி எழுப்புறாருல, ஜீவனுக்கு புருஷன் பேர் உண்டு, உத்தம புருஷன் யாருன்னு கேள்வி கேட்கிறான். உத்தமன் சொன்ன உடனே இந்த உத்தமன்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லணும்னா ஆளை வந்தால்தான் சொல்ல முடியும். சுவாபாவிக அனவதிக அதிசய ஈசி திருத்தம் இந்த நாளும் இருக்கும். சுவாபாவிக இயல்பினாலேயே, எம்பெருமானுக்கு இயல்பினாலேயே ஐந்து குணங்கள் உண்டு. பொதுவாக எல்லாருக்கும் ஆறு குணங்கள், ருத்ரன் பிரம்மா எல்லாருக்குமே ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் எல்லாருக்கும் உண்டு, அது சந்தேகமே கிடையாது. ஆனா தனியா ஒரு ஐந்து குணங்கள் சேப்பரியான நாராயணனுக்கு மாத்திரம்தான் உண்டு. என்ன ஐந்து குணங்கள்? காரணத்துவம், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், காரணமாயிருப்பவன். ரெண்டாவது
காரணமா இருந்தா மாத்திரம் போதுமா? நியந்திருத்துவம் நியமிக்கிறவன் பிரம்மருத்ராதிகள் அத்தனை பேருமே அவனது உத்தரவை கேட்டுதான் நடக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் நியமிப்பவன் அவன். நியமிப்பினா இருந்தா போதுமா? சுவாமியாய் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் சுவாமியாய் இருப்பவன். இதுக்கெல்லாம் அகச்சான்று நிறைய இருக்கு. நரசிம்மாவதார காலத்துல பிரம்மா ருத்ரன் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்றான். ஆகையினாலே இவன் சுவாமி. அதனாலதான் மற்ற பெருமாளுக்கு இல்லாம ஒரு பெருமை நரசிம்ம சுவாமி அப்படி சொல்றேன். சுவாமியா இருப்பவன். காரணத்துவம் உண்டு, நியந்திரத்துவம் உண்டு, சுவாமித்துவம் உண்டு. அதற்கு அடுத்த நிலையிலே ரக்ஷகத்துவம், காப்பாற்றும் தன்மை. சுவாமி தேசிகன் சாதிச்சாகும். ரக்ஷதி ரக்ஷதி கிம் அனன்யைகி, காப்பாற்றணும்னு நினைச்சா என் அப்பனே நீதாண்டா காப்பாற்றணும். நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, வேற யாரும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற ஒருத்தன் தான். என்ன சுவாமி அவனுக்கு மாத்திரம் அந்த குணம் இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அடுத்து சொல்ற வாத்சல்யத்துவம். வாத்சல்யத்துவம் சொன்னா அப்பொழுது ஈன்ற கன்றினிடத்திலே தாற்பதுவுக்கு என்ன பாசம் இருக்குமோ அந்த பாசம் சர்வேஸ்வரனுக்கு உலகிலே இருக்கின்ற எல்லா ஜீவன்கள் விஷயத்திலேயும் இருக்கிறது. அது என்ன சுவாமி? அப்பொழுது ஈன்ற கன்று. அந்த கன்றின் உடலில் நிறைய அழுக்குகள் இருக்கும். இந்த அழுக்குகள் கன்றை எழுந்து விடாமல் செய்யும். கன்று எழுந்திருக்க வேண்டும், பால் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடனே அந்த தாய்ப்பசுவானது தனது நாக்கினாலேயே அந்த கன்றின் அழுக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி அதை தூய்மைப்படுத்தி அதன் பிறகு அதற்கு அமிர்தமான பாலை கொடுக்கிறது. அதுபோல எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களுடைய தோஷங்களை எல்லாம் கருதியாமல் இந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி மோக்ஷம் என்கின்ற அமிர்தத்தை கொடுப்பவன் இந்த வாத்சல்யம். என் அப்பன் ராமனை தவிர வேற யாருக்கிட்டையும் கிடையாது. ஆகவே தம் அப்ரமேயஸ்ச துராததஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச. கீர்த்தினா புகழ். சில பேர் புகழ் சில காலம் இருக்கும். காலத்தினால் அழிந்துபடாத புகழை உடையவன் நீ. இப்படின்னா நீ இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமாப்பா? விசக்ஷணஹா, தெளிந்த அறிவை உடையவன். எந்த காரியத்தை செய்தாலும் நீங்க நன்றாக சிந்தித்து காரியத்தை செய்பவன். எனவே விசக்ஷணன். அது மட்டுமல்ல, க்ஷிதிக்ஷமாவான், பொறுமையிலே சிறந்தவன். பொறுமையிலே சிறந்தது பூமி என்று சொல்வார்கள். பூமியை காட்டிலும் பொறுமையிலே சிறந்தவன். வர்த்தவேனா இந்த ஜீவன்கள் பண்ணுகின்ற தவறுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது என் அப்பன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். நம்மாத்துல நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டா உரிமையா அடிக்கிறோம். ஆனா அவன் குழந்தையா இருக்கிற நாம எத்தனை தப்பு பண்றோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ எவ்வளோ தப்பு பண்றோம். இந்த தப்பு பண்ணதெல்லாம் அவன் அடிக்கிறதுன்னு வச்சிருந்தான்னா நம்மால தாங்க முடியுமா? ரொம்ப பொறுத்துக்கிறான். என்ன நினைக்கணும்? தப்பு பண்றது இவருடைய சுபாவம், பண்ணிட்டு போறது. இவனை காப்பாத்துறது நமது தன்மையை காப்பாற்றுவோம். ஒரு திருஷ்டாந்தம் சொன்னான். ஒரு சன்னியாசி ஆற்றங்கரை உரமா போனாராம். அங்க ஒரு தேள் வந்து ஜலத்துல துடிச்சிருந்தது. ஐயோ, தண்ணியில துடிக்கிறதே இதை எடுத்து கரை மேல விட்டுருவோமே அப்படின்னு அந்த தேவலை பிடிச்சு கரமா விட்டா அதை கொட்டிடுச்சு. மறுபடியும் அது ஊர்ந்துட்டு போய் தண்ணியில விழுந்துருச்சு. மறுபடியும் இவர் தூக்கி கரையில விடுறார். மறுபடியும் கொட்டுறது. சிஷ்யன் பார்த்துட்டே இருக்கான். கேக்குறான், என்ன சுவாமி அதுதான் கொட்டுறது வலிக்கிறதுன்னு சொல்றேல, மறுபடியும் மறுபடியும் அது தண்ணியில விழுந்தா காப்பாத்துறாரு, என்ன பைத்தியம் இருக்கணும்?
அது பொல்லாது, விஷமிக்கிறது, உற்றுங்கோது அப்படின்னா. அப்ப சொன்னா கொட்டுவது அதன் இயல்பு, காப்பாற்றுவது என் இயல்பு, எனவே காப்பாற்றுகிறேன். இதுதான் வாத்சல்யம், பொறுமை எல்லாம் என்று சொல்லி எம்பெருமானை சோத்திரம் என்றால், அதன் பிறகு பாலிக்கு பண்ண வேண்டிய ஈவச்சடங்குகளை எல்லாம் பண்ணுகிறார்கள். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், அதற்கு முன்னால் சுக்ரீவனை அழைத்து ராமன் சொன்னான், நிறைய உபதேசம் பண்றான். ஒரே ஒரு பாட்டு, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் பெருமையோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ, பெருமை ஏற்படணும்னா என்ன பண்ணணும், ஒரு நல்ல தமிழ் பாடல், மற்றவர்களை மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நடந்துக்கணும், பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமே நோற்பது ஒன்று உண்டு. மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல் ஒன்று உள்ளது, அது என்ன தெரியுமா, பிறர் சீரெல்லாம் தூற்றி மற்றவரிடம் காணப்படுகின்ற பெருமைகளை எல்லாம் பறைசாற்ற வேண்டும். அவர்களிடத்திலே குறை இருந்தால் வெளியிலே சொல்லாமல் நமக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறம் காத்து, மூணாவது யார் யாருக்கும் சாட்சி சொல்றது, எல்லாருக்கும் பணிவா பேசணும். பணிவுடையன் இன்சோழன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. இதான் வாலி சொல்றான், ராமன் சொல்றான், சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன சிறியர், யாரையும் அலட்சியப்படுத்தாத. எதை நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அது யமனா வந்துடும். அதுவே சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன சொல்லியேன், யாரையும் எளியவர் இவன் அப்படின்னு நினைச்சுடாது. மற்ற இந்நெறி இகழ்ந்து யானோ தீமை இழைத்ததால் நான் தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணம்பா, குழந்தையா இருக்கச்சே வில்வித்தை கத்துக்கிச்சே ஊனி வந்தா மந்திரை முதுகில விளையாட்டா கணைய போட்டேன், இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததா, நான் நினைக்கிறேன் அதை பெருசா வெடிக்கணும்னு, குழந்தை தினமா விளையாட்டா அவள் மூணு முதலே நூற்றுல பார் அப்படின்னு அடிச்சேன். என்ன அது தெரியுமா, அது உள்ளத்தை பாதிச்சுதான், உணர்ச்சி நீண்டு கொரியதா மேனியாய கூனியால் என்னாச்சு, குரவு தோலாய் வெளியன எய்தி வாழ்க்கையில எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன். அதனால யாரையும் இவர் எளியவர்னு நினைக்காதே, காட்சிக்கு எளியனாயிரு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இரு, எப்பொழுதும் தர்மத்தை காப்பாற்று என்று பல அறிவுரைகளை சொன்னான். அதன் பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சொன்னான் ராமன். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், அப்பா சுக்ரீவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ, ஆகையினால நீதான் உனது திருக்கரத்தினால பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டார். எம்பெருமான் சொன்னா, வார்த்தையை மீறக்கூடாது, சதுர்தக சமவர்ஷாணி, 14 வருஷ காலம் சௌமியா கிராமம் எதி வா புறம், கிராமத்துக்குள்ளேயோ நகரத்துக்குள்ளோ போக மாட்டேன், நான் பிரவேட்சியாமி அப்படின்னு காட்டதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். இப்ப பட்டாபிஷேகம் நடத்தி வைக்க நாட்டுக்குள்ள நான் வந்தேன்னா சொன்ன வார்த்தையே மீறினவனாவேன், ஆகையினாலே நான் நாட்டுக்குள் வந்து பட்டாபிஷேகம் நடத்தி வைப்பது என்பது நடக்காத காரியம். இதுதான் ராமன், எத்தனை சந்தர்ப்பம் வந்தாலும் சரி தன்னுடைய வார்த்தையில அப்படியே நிக்கிறவன். எனவே லக்ஷ்மணனை வைத்துக் கொண்டு இந்த பட்டாபிஷேகத்தை நடத்துங்கள். ஒரு அழகு, தொண்டே நோக்கமாக கொண்ட
ஒரு இளையவன் இளைய பெருமாள் அவன் திருக்கரத்தினாலே நடத்தி வைக்கப்படுமே ஆனால் இந்த அரசு நன்றாக இருக்கும். எனவே லக்ஷ்மணனை அழைத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வையுங்கள் அப்படின்னா, உடனே பல நதிகளிலிருந்து தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். ராமனது பட்டாபிஷேகத்திற்கு கொண்டு வர போகிறார்கள், பார்க்க போகிறோம். ஆனால் பெரியவர்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் சுக்ரீவ பட்டாபிஷேகத்திற்கு கொடுக்கின்ற ஏற்றம் மிகப்பெரியது. நதீநதேபிய எல்லா நதிகளிலிருந்தும் பொற்கொடங்கள்ல தீர்த்தம் கொண்டு வந்தார். தீர்த்தை கொண்டு வந்து என்ன பண்ணார், அந்த தீர்த்தங்களை எல்லாம் மந்திரபூர்வமா அவற்றை எல்லாம் அபிமந்திரிச்சு இந்த புண்ணியாக வாசனம் பண்றோம். அதுல மந்திரங்கள்லாம் இருக்கு, இந்த மந்திரங்களெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இவைகளை எல்லாம் மந்திரபூர்வமாக வருணன ஆவாகனம் பண்ணி வருணாயுதமாதனம் இது மர்த்தனம் அவள் உபகாரங்கள்லாம் பண்ணி மந்திரபூர்வமா மந்திரிச்சா அது மந்திர தீர்த்தம். அப்படி தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து மந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சமுத்திரபியா சமுதிர தீர்த்தம் கொண்டு வந்தாளா, எல்லாவற்றையும் புனித நீர் ஆக்கினார்கள். கிணத்துல இருந்தா நீர் மந்திரபூர்வமா அது அபிமந்திரிச்சா அது தூய நீர். ஆகையினால அந்த மந்திரபூர்வமாக தூ நீர் தூய நீராக மாற்றினார். சாஸ்திர திருஷ்டேனா எந்த நல்ல வாரியமும் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை பண்ணணும். ஒரு நாள் தனியா சொல்லணும்னு இருக்கேன். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திரம்னு தெரியுமா, சாசயத்தை இது சாஸ்திரம், முன்னவர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள், அப்படித்தான் நடக்கணும், அதான் சாஸ்திரம். வரையறுப்பதற்கு காரணம் வேதம். வேதத்தை அடிப்படையாக சென்று மனித வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும் என்பதற்காக மந்திரங்களை எல்லாம் வச்சு இப்படித்தான் பண்ணணும். பட்டாபிஷேகம்னா இப்படித்தான் பண்ணணும், உபநயனம்னா இப்படித்தான் பண்ணணும், விவாகம்னா இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு மந்திரங்களை எழுதி சாதனம் பண்ணி வச்சிருக்கான். ஆகையினாலே சாஸ்திர திருஷ்டி சாஸ்திர திருஷ்டேன விதினா எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு. நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கறது இல்ல, உள்ள பூந்து பார்க்கணும். இந்த மந்திரங்கள்ல உள்ள பூந்து பார்க்கணும். அதெல்லாம் சின்ன உபன்யாசம் பண்ண முடியாது. மந்திரங்களை எல்லாம் அவற்றுடைய அர்த்தத்தோட பார்க்கணும். இவெல்லாம் முக்கியமான மந்திரிகள். இதெல்லாம் பேரு, கவன்னு ஒருத்தன், கவாக்ஷன்னு ஒருத்தன், கவயன்னு ஒருத்தன், சரபன்னு ஒருத்தன், கந்தமாதனன்னு ஒருத்தன், மைந்தன் ஒருத்தன், திவிதன் ஒருத்தன், ஹனுமான் ஒருத்தர், ஜாபவான் ஒரு பெரியவர், நலன் ஒருத்தர், இவ அத்தனை பேரும் மந்திரிகள். எல்லாருமா சேர்ந்து இந்த மந்திரபூர்வமான தீர்த்தம் இருக்க அதை எடுத்து அபியசிஞ்சந்த சுக்ரீவம், சுக்ரீவனுக்கு அவர்கள் எல்லாம் போஷணம் பண்ணார். பிரசன்னேன சுகந்தினா இந்த தீர்த்தம் இருக்க வாசன திரவியங்கள் சேர்த்து மந்திரிக்கப்பட்ட புனிதமான நீரினார். சகசிரம் வசவோ வசவம் யதனா, இந்த ஸ்லோகம் அப்படியே பின்னால வரும். எப்படி வசுக்கள் எல்லாருமா சேர்ந்து வசுக்களின் தலைவன இந்திரன் இருக்கிறன்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாலோ அந்த மாதிரி இந்த மந்திரிகள் எல்லாருமா சேர்ந்து பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சா எல்லா வானரங்களும் கத்திட்டான். அதாவது பேச தெரியுதோ பேச கீட்டு கீட்டு கத்து முடியோ பிரதிப்பு மகாத்மா, எல்லா வளரங்களும் சந்தோஷம், கிழக்கலா சப்தம்னு வால்மீகி எழுதுவார். அது சந்தோஷம் வந்துவிடுதுன்னா அப்படி கத்துமா. கிருஷ்ணா தோத்ர சகஸ்ரஹா சகஸ்ரஹா, எத்தனை ஆயிரக்கணக்கான குரங்குகள் ராமஸ்கிருவன். ராமனுடைய வார்த்தையை கேட்டு லக்ஷ்மணன் பத்தாவது பண்ணி வைத்தா அதே ராமன்
சொல்லும் வார்த்தையை கேட்டு சுக்ரீவன் அங்கதரை அழைச்சான். அங்கதரை சேர்த்து அழைச்சிட்டான். அப்பா நீ இளவரசா இருக்கணும் அப்படின்னுட்டு அங்கதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைச்சான். சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது. அங்கதனுக்கு இளவரசனா பட்டாபிஷேகம் நடந்தது. ராமன் சொன்னான், சுக்ரீவா கார்காலம் ஆரம்பிச்சிருக்கு, கார்காலம் வரையில நீ ஒன்று அரண்மனையில் இரு. இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே சரத்து ஆரம்பிச்சுட்டே நீ வந்து எனக்கு எல்லா உதவிகளையும் பண்ணு அப்படின்னு சுக்ரீவன் சொல்லிட்டார். மழை காலம் போல நீ வெளியில வர வேண்டாம் அப்படின்ட்டு மழை காலம் முடிஞ்ச உடனே நீ வரலாம் அப்படின்னு சுக்ரீவனுக்கு அனுமதி கொடுத்து எம்பெருமான் காட்டிற்கு சென்று இளையவனோடு கூட காட்டிலே தன்னுடைய நிலையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் அப்படின்னார். கார்காலம் முடிந்தது. சுக்ரீவன் வரல. ராவலுக்கு கோபம் வந்துடுது. இந்த காலத்தை கரெக்டா காப்பாற்றணும், இந்த காலத்தை மீறவே கூடாது. பாமனுக்கு சொல்ல முடியாத கோபம். இல்லை மழை காலம் முடிஞ்ச உடனே வான்னு சொன்னோம், மழை காலம் முடிஞ்ச உடனே ஓடி வந்திருக்க வேண்டாமா? வரல, என்ன பண்றதுன்னு பார்த்தான். லக்ஷ்மணனை கூப்பிட்டான். கோபத்தினால சில வார்த்தைகளை ராமன் சொன்னான். எம்பெருமான் என்ன சொன்னான் என்பதை பிறகு பார்ப்போம்.